அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு 10 ஸ்டாக்கை பற்றின ஒரு அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் இப்போ வந்து கரெக்டாக ரன்னிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது, ஒரு ஆசிலேஷனில் தான் போயிட்டுருக்கு, மேலேயும் போல் கீழேயும் போல் ரேஞ்ச் பவுண்டில் தான் போயிட்டுருக்கு நிஃப்டி. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டாக்கு அனாலிசிஸை, ஏறுங்குமா இறங்குமான்ற ஒரு அனாலிசிஸை பற்றி பார்த்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ டைரெக்டாக அனாலிசிஸ்க்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் எஸ் பேங்க் எடுத்திருக்கேன். எஸ் பேங்க் யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ, அதாவது 3 இயர்ஸ் ஹோல்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ யாராவது ரீசெண்டாக வாங்கினீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் எஸ் பேங்க் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷனில் தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்ட வந்துருச்சு. இப்போ வீக்ல அனாலிசிஸில் பார்த்தபோது உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்கும், கொடுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 12 ரூபா தொட்டுட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 12 ரூபா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ் பேங்க் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். எஸ் பேங்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 12 ரூபா தொட்டுட்டு இப்படி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து கீழே 10 ரூபாக்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே மேலே போனாலும் இதை பிரேக் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 15 ரூபா 16 ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 6 மாதம் ஆகும், 5-4 மாதத்துக்கிட்ட மேலே போகும். ஸோ பார்க்கலாம், எஸ் பேங்கை வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, 12 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ரீசெண்டாக வாங்கினவங்க வெளியே போ, இந்த 12 ரூபா தொடுறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. சரியா? சரி, நம்ம அடுத்து வந்து எஸ் பேங்க் பார்த்தாச்சு, ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் என்ன சொல்லுது? ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இது இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஆக்சிஸ் பேங்க் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டேட் டைம் ஃப்ரேமில் தான். ஸோ அப்பயே நான் வந்து இப்போ எதுவுமே ட்ரா பண்ணலங்க, அப்பயே ட்ரா பண்ணி வச்சுருந்தான். பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 767 டார்கெட்டாக வச்சுட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து மேலே பிரேக் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கிறதுக்கு இந்த இடத்த விட்டு இந்த கோட்டுக்கு கீழே, அதாவது 700-685 வந்தால் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பேங்க் செக்டாரில் ஆக்சிஸ் பேங்க் நல்லாவே போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்து 767 தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது தொட்டுட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆக்சிஸ் பேங்கை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நல்ல ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் இந்த சேனல் உள்ள தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எஸ் பேங்க் மாதிரிலாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் வச்சுக்கலாம், பட் ஆனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மானிட்டர் பண்ணுங்கள். 686 வந்துச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 686 கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இன்னும் முடியல, மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கனால என்னால் ஒன்றும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. இந்த இடம் வந்து சிக்னல் வந்து ஒரு செல் ட்ரெண்டு தான் காட்டிகிட்ருக்கு, இருந்தாலும் டே டைம் ஃப்ரேமில் செல்லு தான் காட்டிகிட்ருக்கு. பட் இது ஒரு நாள் அப்படி முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆக்சிஸ் பேங்க் வந்து 767 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்மோ ஸ்விங் ட்ரேடிங்கோ லாங் டேர்மோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்ட்ராடே கிடையாது, இன்ட்ராடே பார்க்குறவங்க கிடையாது, இதுக்கு அது கிடையாது. இது டாபர் இந்தியா எடுக்கலாம். டாபர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக செல் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, அதாவது ஷார்ட் தான் போயிட்டுருக்கு, லாங் போல். ஸோ இது இன்னும் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஷோல்டர்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 526 தொட்டுட்டு மேலே போகிறதுக்கும் சான்ஸ், மேலே போகிறது சான்ஸ் கம்மி தான், மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 400-500 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கனால இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ டாபர் இந்தியா வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இது வந்து கொஞ்சம் கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தாங்க. ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் திருப்பி மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 550 மேலே போனால் மட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். மேக்ஸிமம் அது வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்னல் வந்து உங்களுக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த அதாவது இந்த இடத்த 527 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ பாருங்கள், உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க வந்து 526 வரைக்கும் பாருங்கள். திருப்பி இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்கலன்னா நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 496-500 கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சன் டிவி. சன் டிவியில் என்ன ப்ராப்ளம்னா நல்லா ரைஸ் ஆச்சு இல்லையா, அது ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர போது எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து இன்ஸ்டிடியூஷனல்லாம் வந்து நல்லாவே பை பண்ணி மேலே போ நல்லா ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரீட்டைல் ட்ரேடர் போய் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அதுதான் ரீசனு. இப்போது ரீட்டைல் ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். பட் சன் டிவி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சன் டிவியில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணால் ஹோல்டு பண்ணலாம், ஏன்னா இது டெபிட் ஃப்ரீ கம்பெனி. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு. ஹோல்டிங்கில் வச்சாலும் வைக்கலாம், பட் கொஞ்சம் பொறுமை பார்த்தாத லாங் டேர்ம் பாருங்க ஹோல்டிங்கில் வைங்க. ரொம்ப பொறுமை பார்த்தாதவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. இங்கே வந்து செல் ட்ரெண்ட் தான் காட்டிகிட்ருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக வந்து டச் பண்ணும், அதில் எந்த ஒரு டவுட் வேணால். ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு தான் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 400 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 400 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 460 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டிங்கில் வச்சு பாருங்கள். பட் இது ஒரு நல்ல கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது டெபிட் ஃப்ரீ கம்பெனி. சன் டிவி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்ம இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, முதலே வின் பண்ணணும்னு தெரிஞ்சு சன் டிவி வந்து கடகடன்னு மேலே ஏற்றி விட்டாங்க. அப்புறம் ரீட்டைல் ட்ரேடரில் வந்த பிறகு நல்லா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு சன் டிவியில். ஸோ ஓகே, எனிஹவ் பார்க்கலாம். நீங்கள் வந்து சன் டிவி வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 451 வரைக்கும். மற்றபடி இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிறதுக்கு இப்போ இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 450 வரைக்கும், 52 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி இதை தொட்டுட்டு தான் மேலே போகும், அதில் வந்து ஒரு டவுட்டும் வேண்டாம். சப்போஸ் மேலே போகலன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி வந்து நீங்கள் புதுசாகவே என்ட்ரி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ லாஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷனில் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி எப்போது இறங்கும் என்ன ஆகும்னே தெரியல. நேற்றுக்கு வந்து ஆர்பிஐ கவர்னர் பேசினதுனால ஓரளவுக்கு மேலே போச்சு, பட் அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. திருப்பி திருப்பி தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிஃப்டியில் இப்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பப்போ வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி பேசிடுறாங்க, பட் அது வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கி ஆகணும், ஏன்னா ரொம்ப ஓவர் வேல்யூடில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இறங்கி ஆகணும். அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்ப்போம், ஈச்சர் மோட்டார்ஸ் பார்ப்போமா. ஈச்சர் மோட்டார்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நான் இது போட்டால் டயராகம் தான், நான் எதுவுமே டச் பண்ணலங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதெல்லாம் வந்து புதுசாக ஒன்று நான் போடுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா டாபர் இந்தியா, இதே மாதிரி தான் வரப்போகுது டாபர் இந்தியாவும். ஸோ அதே மாதிரி தான் ஈச்சர் மோட்டார்ஸும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இந்த இடம் வந்துட்டு என்ட்ரி கொடுங்க கரெக்டாக அப்படி சொன்னேன். பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. என்ட்ரி இந்த இடத்துல கொடுங்கன்னு சொன்னேன், கரெக்டாக என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி திருப்பி இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ என்ட்ரி எங்கே சொல்லியிருக்கேன், 2698 சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ட்ரி கொடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். 2500 வரைக்கும் போயிருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ கூட தப்பு இல்லை, என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 2430 இருக்குது, நல்ல ஒரு ப்ரைஸுங்க இது ஈச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும். இது கண்டிப்பாக வந்து 2730 தொடறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தொட்டுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு 3300 லாங் டேர்ம் பண்ணுறீங்கன்னா
3346 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம், இல்லை 3000 தொடுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம், 3000 தொட்டுறது கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து, நான் இப்போ வந்து டார்கெட் இது வந்து பழைய இது, நான் அதனால் இதை வந்து டச் பண்ணாதனால அப்படியே போட்டிருக்கேன், இப்போ ஃபால் ஆகிறது ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து எடுத்தேன் பட் ஆனால் ஃபால் ஆகிறது ரிவர்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. இது நீங்கள் இது இந்த டார்கெட்டை நினச்சிட்டு இருக்காதிங்க, இது டார்கெட்டு கிடையாது, இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ட்ரி இங்கே கொடுக்கலாம், இங்கே இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க, 2848 டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட்டு வந்து 3334 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 10 ஸ்டாக் பார்க்கறனால வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டாக் இதில் மாட்டுதான் பாருங்கள், ஏன்னா எல்லா ஸ்டாக்கையும் நம்ம போட முடியாது. ஒரு 10 ஸ்டாக் எடுத்திருக்கேன் நான். ஸோ பாதி பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே. செயில் எல்லாரும் பார்த்துட்டுருக்குது, ஒரே நோக்கம் வந்து செயில். ஸ்டீல் செக்டரில் வந்து செயிலும் டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் டாப் பீக்கில் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லா பிரேக் அவுட் கொடுத்து 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 நல்லா மேலே போயிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இது இந்த இடத்துலையே வந்து பை பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருக்கேன். நான் இது போட்ட ட்ராயிங் தான், இது ஏற்கனவே போட்டது தான், இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து 98 ரூபாயில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் 131 ரூபா போயிருக்குங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். பட்டு நானே கூட வாங்கலை, மிஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஸ்டீல் செக்டர்லாம் ரொம்ப டாப் பீக்கில் போயிடுச்சு, இது வந்து திருப்பி வந்து இதுக்கு இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்கும், நடந்துட்டு தான் மேலே போகும். ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன் எப்படின்றது தெரியல, ஏன்னா ரொம்ப பீக்கில் போனனால இந்த ஸ்டாக்கை பற்றி நான் சஜஸ்ட் பண்ண விரும்பலை. மெட்டல் செக்டரெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு இது தாங்க, ஒரு சீசன் தான். மெட்டல் செக்டர் இப்போ ஏறும், அப்புறம் ஃபார்மா செக்டர் ஏறும், அப்புறம் எஃப்எம்ஜிஜி ஏறும், இப்படி மாற்றி மாற்றி தான் ஏறும். ஸோ இப்போ வந்து மெட்டல் செக்டர் எல்லாம் நல்லா பீக்கில் போயிடுச்சு, டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, செயில் இந்தியா எல்லாம் நல்லா மேலே போனதுனால இது வந்து கொஞ்சம் இப்போ கன்சல்டேஷனில் போயிட்டு திருப்பி பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டீல் செக்டரில் வந்து செயில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு, ஆல்ரெடி மேலே போயிடுச்சு, ரொம்ப மேலே போயிடுச்சு, ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய இது கன்சல்டேஷன் தான் நடக்குது, இப்போது என்ட்ரி எதுவும் கொடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ செயில் வந்து என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ரிலையன்ஸ் பார்ப்போமா, ரிலையன்ஸ் ஏன் கீழே போயிட்டே இருக்கு. ரிலையன்ஸில் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு ரைசிங் எச் பேட்டர்னா பிரேக் அவுட் கொடுத்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ ரிலையன்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1827 வந்தால் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், கண்டிப்பாக வரும். 1922 இருக்குது இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, 1922 சப்போஸ் மேலே போனாலும் 1953 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் போகாது. இங்கே தொட்டுட்டு கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்த தொட்டுட்டு கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இப்படியே ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1827 1800 வந்ததுன்னா நல்ல ஒரு ப்ரைஸுங்க, விட்டுறாதீங்க. ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்குது, 1800 வந்துச்சுன்னா 827 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க, என்ட்ரி கொடுத்துருங்க. இது குயிக்காகவே மேலே போயிடும், குயிக்காகவே ஒரு 300 பாயிண்ட் மேலே போயிடும், அதனால் பயப்பட வேண்டாம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஹோல்டு பண்ணி வச்சுங்கன்னா இவங்க சப்போஸ் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் ஐபி வரும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நல்ல முதல்ல கொடுப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணி வைங்க, ஒரு 10 ஸ்டாக்னாச்சும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் எப்போனா 1827 வரும்போது வாங்கிக்கலாம், இல்லை ரிட்டர்ன் இங்கேயே ஆகுதுன்னா நீங்கள் தொட்டுட்டு இதை கூட பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி வரும், அவசரப்பட வேண்டாம், வெயிட் பண்ணி பாருங்கள் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். சாரி நண்பர்களே, கொஞ்சம் டைம் போயிட்டு தான் இருக்குது, முடிச்சுடுவோம். 10 ஸ்டாக்குன்றது கம்மியாக எடுத்துக்கலாம் போல். ஓகே, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோர்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அப் ட்ரெண்டுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் டாப் பீக்கு வந்துடுச்சு, 220 நம்ம போட்ட டார்கெட்டை தொட்டுடுச்சு, தொட்டுட்டு இது மேலே போகுமா அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ போகலைன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த இடத்த இதை பிரேக் பண்ணணும், 231 பிரேக் பண்ணணும், அப்படி பிரேக் பண்ண முடியலன்னா இது வந்து இங்கே டச் ஆகிட்டு தான் திருப்பி இதை பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 193 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி மேலே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோர்டிஸ் இந்தியா பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க.
இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் கொடுக்க வேண்டாம். ஃபோர்ச்சேஸ் இந்தியாவில் ஒரு ட்ரெண்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா கண்டிப்பாக இது ரிவர்ஸ் இந்த இடத்துக்கு வரைக்கும் வரும், 209 வரைக்கும் வரும், வந்துட்டு தான் போகும். அப்படி தான் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். அப்புறம் கோட்டாக் பேங்க் பார்க்கலல்ல, கோட்டாக் பேங்க் கோட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தாங்க. என்ன இது டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, டபுள் டாப்னா கீழே தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. டபுள் டாப் ஃபார்மேஷனாக இருக்கு. ஸோ நெக்லைனை உடைச்சிட்டு, இந்த நெக்லைன் வந்து உடைச்சிட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான், அந்த நெக்லைன் வந்து இந்த ரெக்லர் லைன் இருக்குல்ல, நெக்லைனை உடைச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் பையி, மேலே போகலனா இது வந்து ஷார்ட் தான் போகணும். ஸோ இது வந்து கீழே இப்படி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கோட்டாக் பேங்க்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, இதை பிரேக் அவுட் கொடுத்து 1823-842 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு மேலே போனுச்சுன்னா பை சிக்னல் கிடைக்கும், இல்லைனா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டாப் டபுள் டாப்பாக இருக்குது, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ அதனால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் வெயிட் பண்ணி பாருங்கள், அவசரப்பட வேண்டாம். கோட்டா பேங்கில் இப்போ கை விற்க வேண்டாம். அப்புறமா வேறு என்ன ஸ்டாக்கு, அவ்வளோதான், எல்லா ஸ்டாக்கும் பார்த்தாச்சு. ஈச்சர் மோட்டார்ஸ் பார்த்தாச்சு, சன் டிவி பார்த்தாச்சு, சேல் பார்த்தாச்சு, எல்லாம் 10 ஸ்டாக் பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன், பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன ஒரு ஸ்டாக் வேணுன்றதை அனலைஸ் பண்ணுவோம், கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம அடுத்த ஒரு நல்லத்தை கூட சந்திக்கலாம்.